வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற முனையடுவார் நாயனர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அவருடைய கதையை பார்க்கலாம். வளமையான சோழ நாடு, அங்க திருநீடூர் அப்படின்ற ஊர். இப்போ இந்த ஊரு நீடூர் அப்படின்னு சொல்றோம். இது மயிலாடுதுறையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர் எப்படி இருக்குமா, நீர் வளமும் மண் வளமும் நிறைஞ்சி இருக்கிறதுனால சோலைகளும் வயல்களும் நல்லா செழிப்பா இருக்குமா. அப்படி வளமையா இருக்கிற இந்த ஊர்ல வேளாளர் குலத்துல, அதாவது அக்ரிகல்ச்சர் செய்யற குடும்பத்துல பிறந்தவர் தான் முனையடுவர் அப்படின்றவர். இந்த திருநீடூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் செய்யற மக்களுடைய தலைவரா இவர் இருக்கார். இவருடைய உண்மையான பெயர் என்ன நமக்கு தெரியல, இவருக்கு ஏன் முனையடுவார் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னு கதை கடைசியில உங்களுக்கே புரியும். பார்க்கறதுக்கு நம்ம முனையடுவார் எப்படி இருப்பார் அப்படின்னா, சிவனடியார் தோற்றத்துல இருப்பாரா. இவர் சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல எப்பவும் மாறாத அன்போட வாழ்ந்து வரார். இவர் வேளாளர் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன இல்லையா, அதனால தன்னுடைய வயல்ல நெல் பயிர் விளைவிச்சு விவசாயம் பார்த்தார். இதோட இன்னொரு தொழிலும் பண்ணினார். அது என்னன்னா, இவர் ஒரு பெரிய போர் வீரர், நல்லா சண்டை போட தெரியும். இவருக்கு எதிர்த்தாப்புல யார் சண்டை போட்டாலும் அவங்கள ஜெயிச்சிருவாராம். என்ன ஆகும்னா, அந்த ஊர்ல இல்ல சுத்தி இருக்கிற ஊர்ல யாரெல்லாம் போர்ல அவங்களுடைய பகைவர்கள் கிட்ட தோத்து போயிடுறாங்களோ அவங்க எல்லாரும் இவர்கிட்ட வந்து அவங்க சார்பா போர் செய்ய கூப்பிடுவாங்களாம். முதல்ல இவர் என்ன பண்ணுவார், ஏன் போர் நடந்தது, எதனால போர் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு காரணத்தை ஆராய்வாராம், அதாவது அனலைஸ் பண்ணுவாராம். தன்கிட்ட போர் செய்ய உதவி கேட்கிறவங்க கிட்ட உண்மை இருந்தா, அவங்க தர்மத்து பக்கம் இருந்தாங்க அப்படின்னா இவர் அவங்க சார்பா போர் செய்ய போவார். அவங்களுக்காக போய் சண்டை போட்டு அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் பார்க்க சிவனடியார் தோற்றத்துல இருப்பார் அப்படின்னு. உடம்பு முழுக்க திருநீர் போட்டுக்கிட்டு எப்போதும் சிவனுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு மனசுல சிவனை பத்தியே நினைச்சிட்டு இருப்பார். ஆனா கையில வாளை எடுத்து போர் செஞ்சார் அப்படின்னா, சூறாவளி மாதிரி போர் செஞ்சு எதிரிகளை தோற்கடிச்சு வெற்றியோட வருவாராம். இப்படி இவர் மத்தவங்களுக்காக போர் செய்யறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு நிறைய கூலி கொடுப்பாங்களாம், அதாவது பொண்ணும் பொருளும் நிறைய பொற்காசும் கொடுப்பாங்களாம். இப்படி அவங்க கொடுக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவார்னா, தனக்காக அதை யூஸ் பண்ணிக்க மாட்டார். அந்த ஊர்ல இருக்கிற சிவனடியார்களுக்கு அரு சுவையில சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்து, அப்புறம் அந்த சிவனடியார்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாராம். சில சிவனடியார்கள் சாமான்கள் ஏதாவது கேட்பாங்க, சில பேர் அவங்க பண்ற நல்ல காரியத்துக்கு பணம் கேட்பாங்க, அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பாரா. இப்படி அடியார்களுக்கு அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு அவங்க முன்னாடி ரொம்ப பணிஞ்சு நிற்பாராம். தன்னுடைய வீரத்தினால கிடைச்ச அந்த பணத்தை வச்சு தா வசதியா வாழணும் அப்படின்னு அவர் எப்பவும் நினைக்கிறார். இவங்களுக்காக மட்டும்தான் சண்டை போடுவேன், அவங்களுக்காக மட்டும்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு இல்லாம, சிற்றரசர்கள், பேரரசர்கள், ஜமீன்தார்கள் அப்படின்னு யார் சண்டை போட கூட்டாலும் அவங்க சைட் நியாயம் இருந்தா, தர்மம் இருந்தா மட்டும் அவங்களுக்காக சண்டை போட போய் எமனே பயப்படுற அளவுக்கு சண்டை போட்டு ஜெயிப்பாராம். அப்படி ஜெயிச்சதுனால அவங்க கொடுக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் சிவனுடைய அடியார்களுக்காகவே செலவு பண்ணி தன் உடம்புல தெம்ப இருக்கிற வரைக்கும் இந்த சிவ தொண்டையே செஞ்சு தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சதும் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சார் அப்படின்னு சேக்கிழார் பெரிய புராணத்துல இவருடைய சரித்திரத்தை முடிக்கிறார்.
யாரால எதிரிகள் கிட்ட போர் செய்ய முடியலையோ யாருக்கு உடல் பலமோ ஆள் பலமோ இல்லையோ ஆனா அவங்க சை நியாயம் இருந்தா தர்மம் இருந்தா அவங்களுக்காக என்னுடைய வீரத்தை கொடுத்து போர் செய்யற அதனால வர பணத்தினால சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யற அப்படின்னு வாழ்ந்ததால இவருக்கு முனையடுவார் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதாவது முனை அப்படின்னா போர் முனை, அதாவது யுத்த களம் அப்படின்னு அர்த்தம். ஆடுவார் அப்படின்னா சண்டை போடுறவர் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய வீரத்தையே கொடுத்து போர் முனையில வெற்றி பெற்று அதனால பணம் சம்பாதிச்சதுனால இவருக்கு முனையடுவார் அப்படின்னு பெயர் வந்துச்சாம். இதுதான் முனையடுவார் அப்படின்ற வேளாளர் தன்னுடைய வீரத்தினால சிவத்தொண்டு செஞ்சு முனையடுவார் நாயனாரா ஆன ஒரு சிம்பிள் சரித்திரம். நாம கேள்வி கேட்கலாம், அது என்ன கூலிக்கு வேலை செஞ்சு சண்டை போட்டு வந்த காசுனால இவர் சிவத்தொண்டு பண்ணினார், இவர் எப்படி நாயனாரா ஆனார் எப்படின்னு. ஆனா நம்ம முனையடுவார் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு போருக்கு போய் சண்டை போட்டு உடம்புல எத்தனை அடி வாங்கியிருப்பார், எத்தனை ரத்த காயம் வாங்கியிருப்பார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சண்டை போட்டேன், நான் எதுக்கு இந்த சிவனடியார்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம, சரி எனக்கு பணம் வந்துச்சு நான் வச்சுக்கிறேன், ஏதோ என்னால முடிஞ்சது கொஞ்சோண்டு இந்த சிவனடியார்களுக்கு கொடுக்கற அப்படின்னு இல்லாம, தான் சண்டை போட்டு கிடைச்ச காசு எல்லாத்தையும் சிவனடியார்களுக்கு கொடுத்து தனக்குன்னு எதுவும் செஞ்சிக்காம ஒரு துறவி மாதிரி வாழ்ந்ததால இவருக்கு சிவலோக பிராப்தி கொடுத்து நாயனாரா ஆக்கினார் சிவபெருமான். முனையடுவார் நாயனார் பிறந்ததும் முக்தி அடைஞ்சதும் திருநீடூர் அப்படின்ற ஊர். இப்போ இந்த ஒரு நீடூர் அப்படின்னு சொல்றோம், இது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற சோமநாத சுவாமி கோவில்ல சிவபெருமான் சோமநாத சுவாமி அப்படின்ற பேர்ல சுயம்பு லிங்கமா எழுந்தருளியிருக்கார். அம்பாள் பேர் வேயூர் தோழி அம்மை. இந்த ஊர்ல எப்படி இந்த சுயம்பு லிங்கம் தோன்றுச்சுன்னா அதுக்கு ஒரு தல வரலாறு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு சமயம் இந்திரன் நம்ம பூலோகத்துக்கு வந்து வந்த டைம்ல அவர் இந்த ஊர் வழியா போறார். அப்போ அது காலை நேரம், அதனால சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வர, அங்க பக்கத்துல ஏதாவது சிவலிங்கம் இருக்குமா அப்படின்னு அவர் தேடுறார். ஆனா எங்க தேடியும் அவருக்கு சிவலிங்கம் கிடைக்கல. உடனே என்ன பண்றார், இங்க இருக்கிற காவேரி ஆற்றோட மண்ணை எடுத்து அத கையால அப்படியே லிங்கமா புடிச்சு வச்சு அதுக்கு பூஜை செய்யறார். பூஜை செஞ்சு முடிஞ்சதும் அந்த மணல் லிங்கத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இங்க ஒரு கோவில் கட்டினாங்க. இந்திரன் புடிச்சு வச்ச சிவலிங்கம் தான் இந்த கோவில்ல இருக்கிற மூலவர். இந்திரன் கையால தான் அந்த சிவலிங்கத்தை செஞ்சார், அதனால இன்னமும் அந்த சிவலிங்கத்து மேல இந்திரனுடைய கைத்தடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் இங்க சிவலிங்கம் செஞ்சு பூஜை செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அவருக்கு சிவனுடைய நடனத்தை பார்க்க ஆசைப்பட்டு அவர் ஒரு பாட்டு பாட சிவபெருமான் இவருக்கு தரிசனம் கொடுத்து இங்க நடனமாடுவாராம். அதனால இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு கான நர்தன சங்கரன் அப்படின்ற பெயரும் இருக்கு. கான நர்தன சங்கரன் அப்படின்னா பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு அழகான ஸ்தல புராணம் சொல்றாங்க. அது என்னன்னா, தன் மசுதன் அப்படின்ற ஒரு அரக்கன் தாம் பண்ணின பாவத்தினால அடுத்த பிறவியில நண்டா பிறக்கிறான். தாம் பண்ணின பாவத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், நாரதர் கிட்ட போய் அட்வைஸ் கேட்க, நாரதர் என்ன சொல்வார், இந்த திருநீடூர்ல இருக்கிற கோவில்ல வந்து சிவபெருமான் கிட்ட பூஜை செஞ்சா விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த நண்டும் இங்க வந்து விடாம சுவாமிக்கு பூஜை பண்ணி வேண்டுமா. அப்போ சிவபெருமான் அந்த நண்டோடைய பூஜையில மயங்கி தரிசனம் கொடுத்து என்ன பண்ணுவார், தன்னுடைய லிங்க மெனியில ஒரு சின்ன துளை, அதாவது ஒரு சின்ன ஹோல் உண்டு பண்ணி அந்த துளை வழியா நண்ட தனக்குள்ளே ஐக்கியமாக்கிப்பாராம். இப்பவும் இந்த கோவில இருக்கிற சிவலிங்கத்து மேல நண்டு நுழைஞ்ச துளை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல
திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க ரெண்டு பேரும் வந்து தேவாரம் பதிகங்கள் பாடியிருக்காங்க. ஆக இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில்ல அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரில் சனீஸ்வரனுக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு. ஒரே இடத்துல நின்று அம்பாளையும் பார்க்கலாம் சனீஸ்வரனையும் பார்க்கலாம். அதனால இந்த கோவில்ல வந்து அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டா சனீஸ்வரனால வர தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில்ல முனையடுவார் நாயனாருக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு. பங்குனி மாசம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு இவருடைய குரு பூஜை இங்க கொண்டாடுறாங்க. டைம் கிடைக்கும் போது நீடூருக்கு போய் சோமநாத சுவாமி கோவிலை பார்த்துட்டு அப்படியே சனீஸ்வரனால ஏதாவது தோஷம் இருந்தா அம்பாளையும் சனீஸ்வரனையும் பார்த்து தோஷங்களை நிவர்த்தனை பண்ணிட்டு முனையடுவார் நாயனாருடைய சந்நிதிக்கும் போய் அவரை வணங்கிட்டு வாங்க. முனையடுவார் நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இவர் சண்டை போட்டு தான் பணம் சம்பாதிச்சார். ஆனா நியாயம் எதுவோ தர்மம் எதுவோ அவங்க பக்கம் தான் இவர் நின்னார் இல்லையா. அதே மாதிரி நாமளும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் தர்மத்தின் பக்கம் அதாவது நியாயத்தின் பக்கம் தான் நாம இருக்கணும். இந்த நல்ல மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.